வணக்கம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஆதி பரம்பொருளானவர் விநாயகர். குழந்தைகளின் கடவுளான பிள்ளையாரின் 32 உருவங்கள் மற்றும் பெயர்களை பற்றி பார்க்கலாமா? 32 திருவுருவங்கள். இதில் முதலாவதாக பாலகணபதி. குழந்தை போன்ற முகமும் 4 கைகளும் கொண்டு செங்கதன் நிறத்தில் காட்சி தருகின்றவர். இவரை வணங்குவதால் சிறுவர்கள் நல்ல ஒழுக்கத்தை அடைய முடியும். இவரை நிலத்திற்கு ஒப்பிடுவர். இரண்டாவது தருண கணபதி. தருண என்றால் வாயு. சூரியன் போன்ற சிவந்த நிறமும் 8 கரங்களும் உடையவர். இவரை வணங்கினால் வாழ்வை துணிவுடன் எதிர்கொள்ள தைரியம் பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக பக்தி கணபதி. இவரை நீருடன் ஒப்பிடுவர். வெள்ளை நிறமும் 4 கைகளும் அமைதியும் சாந்தமும் கொண்ட முகமும் உடையவர். கோபத்தை தணிக்கவும் மன அமைதி சந்தோஷம் பெறவும் உதவுவார். நான்காவதாக வீர கணபதி. இவரை நெருப்புடன் ஒப்பிடுவர். சிவந்த மேனியும் 16 கைகள் பல்வேறு ஆயுதங்களையும் கொண்டு மூர்க்கமான முகத்துடன் வீற்றிருப்பார். இவரை வணங்கினால் பயத்தை வென்ற துணிவுடன் வாழ்வில் போராடலாம் என்று கூறப்படுகிறது. ஐந்தாவதாக சக்தி கணபதி. இவரை ஆகாயத்தோடு ஒப்பிடுவர். பச்சை நிறத்திலான சக்தி தேவியை தன் இடப்புறத்தில் அமர வைத்து சிவந்த நிறத்தில் காட்சி தருபவர். இவரை வணங்கினால் தன் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தும் வல்லமை பெறுவர். ஆறாவதாக துவிஜ கணபதி. நட்சத்திரம் அஸ்வினி. நிறம் வெண்மை. முகம் 4. கைகள் 4. துவிஜ என்றால் இருமுறை பிறந்தவர். பகவான் பிரம்மாவுக்கு இணையாக கருதப்படுவார். இவரை வணங்கினால் இந்த உலகில் நல்ல பெயர் மற்றும் புகழ் அடையலாம் என்று கூறப்படுகிறது. 7வதாக சித்தி கணபதி. நட்சத்திரம் வருணி. நிறம் தங்கம் மற்றும் வெண்மை நிறம் கலந்தவர். சித்தி என்றால் அறிவு, ஆன்மீக சக்தி. இவரை வணங்கினால் அனைத்திலும் வெற்றி அடையலாம். 8வதாக உச்சிஷ்ட கணபதி. நட்சத்திரம் கார்த்திகை. நிறம் நீலம். கைகள் 6. இவர் நீல சரஸ்வதியுடன் காட்சி அளிப்பார். இவரை வணங்கினால் நிறைந்த அறிவாற்றல் பெறலாம். 9வதாக விக்ன கணபதி. நட்சத்திரம் ரோஹிணி. நிறம் தங்கம். கைகள் 8. இவர் சங்கு சக்கரத்துடன் பகவான் விஷ்ணு போல் காட்சி அளிப்பார். இவர் தடைகளை நீக்கி தீய சக்திகளை அழித்து காப்பார். 10வதாக சுப்ர கணபதி. நட்சத்திரம் மிருகஸ்ரீடம். நிறம் சிவப்பு. கைகள் 4. இவர் தன் கையில் கற்பக விருட்சம் மரம் கொண்டு வீற்றிருப்பதால் பக்தர்களின் வேண்டுதல்களை மிக விரைவில் பூர்த்தி செய்வார். 11வதாக ஹேரம்ப கணபதி. நட்சத்திரம் திருவாதிரை. முகம் 5. நிறம் கருப்பு. கைகள் 10. இவர் நம்பிக்கையை அளித்து பயத்தை வெல்ல உதவுவார். 12வதாக லட்சுமி கணபதி. நட்சத்திரம் புனர்பூசம். நிறம் வெள்ளை. கைகள் 8. சித்தி மற்றும் புத்தி தேவிகளுடன் காட்சி அளிப்பார். இவரை வணங்கினால் செல்வங்கள் மதிநுட்பம் விவேகம் அளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. 13வதாக மகா கணபதி. நட்சத்திரம் பூசம். செந்நிற திருமேனி. கைகள் 10. கண்கள் 3. முடியில் பிறைசந்திரனுடன் தன் தந்தை சிவபெருமானை போல் காட்சி அளிப்பவர். நல்ல புகழ் பெற உதவுவார் என்று கூறப்படுகிறது. 14 விஜய கணபதி. நட்சத்திரம் ஆயில்யம். விஜயம் என்றால் வெற்றி. மூஷிக வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இவர் வாழ்வில் வெற்றி அளித்து உடனடியாக துன்பங்களில் இருந்து விடுவிப்பார். 15 நிர்த்திய கணபதி. நட்சத்திரம் மகம். புன்னிறமேனி. கைகள் 6. நடன கோலத்தில் காட்சியளிக்கும் இவர் நம்மை எல்லா கலைகளிலும் தகுதி புலமை உடையவராக உயர்த்துவர்.
பதினாறு ஊர்த்துவ கணபதி. ஊர்த்துவ என்றால் உயர்வு. நட்சத்திரம் பூரம், தங்க நிறம், ஆறு கைகள். சக்தி தேவியுடன் காட்சியளிக்கும் இவர் பக்தர்களை சாதனையாளர் ஆக்குவார். பதினேழு ஏகாட்சர கணபதி. நட்சத்திரம் உத்திரம், சிவப்பு நிறம், மூன்று கண்கள். பத்மாசனத்தில் சிவப்பு நிறத்தில் காட்சி தருகிறார். இந்த தியான நிலை பக்தர்களின் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது. பதினெட்டு வரகணபதி. நட்சத்திரம் ஹஸ்தம், சிவப்பு நிறம், நான்கு கைகள் உடையவர். இவர் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிப்பார். பத்தொன்பது திரியாட்சர கணபதி. நட்சத்திரம் சித்திரை, கைகள் நான்கு, நிறம் சிவப்பு, மூன்று கண்கள் உடையவர். இவர் ஆன்மீக ஞானத்தில் சிறந்த விளங்க உதவுவார். இருபது சுப்ரபிரசாத கணபதி. நட்சத்திரம் சுவாதி, சிவப்பு நிறம், பெரிய தொப்பை வயிறு உடையவர். இவர் துன்பங்களை உடனுக்குடன் போக்குவார், அமைதியும் செல்வ செழிப்பும் அள்ளி தருவார். இருபத்தி ஒன்று ஹரித்ர கணபதி. நட்சத்திரம் விசாகம், மஞ்சள் நிறத்தில் மஞ்சளால் ஆனவர். மஞ்சள் பிள்ளையார் செய்து வீட்டில் வைத்து வழிபடலாம், வாழ்வில் வெற்றி பெற உதவுவார். இருபத்தி இரண்டு ஏகதந்த கணபதி. நட்சத்திரம் அனுராதா, நிறம் நீலம். இவரது தொப்பை வயிற்றால் இந்த உலகையே ஆட்சி செய்வராக கருதப்படுகிறது. கவனத்துடன் தன் வேலையை ஈடுபாட்டுடன் செய்ய உதவுவார். இருபத்தி மூன்று சிருஷ்டி கணபதி. நட்சத்திரம் கேட்டை, சிவப்பு நிறம், நான்கு கைகள். மூஷிக வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இவர் எண்ணங்களில் தெளிவு பெற உதவுவார். இருபத்தி நான்கு உத்தண்ட கணபதி. நட்சத்திரம் மூலம், கைகள் பனிரெண்டு, சிவப்பு நிறத்தில் மிக கோப நிலையில் கமண்டலத்துடன் காட்சியளிப்பார். வாழ்க்கை சங்கிலியிலிருந்து விடுபட உதவுவார். இருபத்தி ஐந்து ரிணமோசன கணபதி. நட்சத்திரம் பூராடம், வெண் பளிங்கு மேனி, செந்நிற பட்டாடை உடுத்தியிருப்பார். பாவங்களை அகற்றி மோஷத்தை அளிப்பார். கர்ம வினைகளை போக்கும் வல்லமை பெற்றவர். இருபத்தி ஆறு துண்டி கணபதி. நட்சத்திரம் உத்திராடம், ஜப மாலையுடன் கோடாலி ரத்தன கும்பத்துடன் செந்நிறத்தில் காட்சியளிப்பார். ஆன்மீகம் கற்று மோஷம் பெற உதவுவார். இருபத்தி ஏழு துவிமுக கணபதி. நட்சத்திரம் திருவோணம், நிறம் சிவப்பு மற்றும் பச்சை, சிவப்பு ஆடையுடன் காணப்படுவார். இரண்டு முகம் உடையவர். ஒருவர் வாழ்வின் உள் மற்றும் வெளி அம்சங்களை பார்ப்பவர். இருபத்தி எட்டு மூமுக கணபதி. நட்சத்திரம் அவிட்டம், மூன்று முகம், தங்கத்தாமரையில் வீற்றியிருப்பார். அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி பாதுகாப்பை அளிப்பார். இருபத்தி ஒன்பது சிங்க கணபதி. நட்சத்திரம் சதயம், வெண்மை நிறம், சிங்க வாகனத்தில் அமர்ந்திருப்பார். எதிரிகளிடம் இருந்து பக்தர்களை காப்பாற்றுவார். இவர் வலிமைக்கும் சக்திக்கும் அடையாளம். முப்பது யோக கணபதி. நட்சத்திரம் பூரட்டாதி, நான்கு கைகள், சிவப்பு சூரியன் நிறம், நீல நிற உடை உடுத்தி ருத்ராஷம் அணிந்திருப்பார். இவர் மூலாதார சக்ராவுடன் தொடர்புடையவர். இவர் தியான நிலையில் வீற்றியிருப்பார். முப்பத்தி ஒன்று துர்க கணபதி. நட்சத்திரம் உத்திரத்ராதி, தங்க நிறம், எட்டு கைகள் உடையவர். துணிவும் மன உறுதியும் உடையவரான இவர் இருளை போர்க்கி வெற்றியடைய செய்வார். முப்பத்தி இரண்டு சங்கடகர கணபதி. நட்சத்திரம் ரேவதி, நீல நிறத்தில் பச்சை நிற சக்தியுடன் காட்சி தருவார். சங்கடங்களை தீர்ப்பவர், அனைத்து காரியங்களையும் வெற்றி பெற செய்வார். இதுவே கணபதியின் 32 வடிவங்கள் ஆகும். நன்றி, வணக்கம்.